அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய திருக்கோயில் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு பிரம்மாண்டமான அழகிய பழமையான ஒரு பிரகதீஸ்வரர் ஆலயம். இங்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ராஜராஜ சோழனுடைய மகனாக இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட மிக அற்புதமான ஒரு கோயிலாகும். தஞ்சை பெரிய கோயில் எப்படி ராஜராஜனுடைய வெற்றியை, புகழை, கீர்த்தியை உலகெங்கும் பறைசாற்றி கொண்டிருக்கிறதோ, ராஜேந்திர சோழன் தன் தந்தையினுடைய வெற்றியை விட ஒரு படி மேலாக சென்று ஆசிய கண்டம் முழுவதையும் வெற்றியடைந்து மிக பிரம்மாண்டமான வெற்றியினுடைய ஆதாரத்தில் கங்கை வரை படையெடுத்து சென்று அங்குள்ள மன்னர்களை வென்று அங்கே இருக்கக்கூடிய கங்கை நதியை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய நாட்டில் தன்னுடைய இடத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஏரியை ஏற்படுத்தி அதில் கங்கா ஜலத்தை விட்டு அந்தருடைய அபிஷேகத்தை, அந்த கங்கையினுடைய அபிஷேகத்தை தினந்தோறும் சிவனுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் மிக பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்ட ஒரு கற்றொளிதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் அற்புதமான சிவஸ்தலமாகும். இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று தொல்புற ஆராய்ச்சியால் பாதுகாக்கப்பட்டாலும் யுனெஸ்கோ மூலமாக உலக அழியக்கூடிய, அழியாக காக்கப்பட வேண்டிய பழைய கட்டிடங்கள், பழைய கட்டிடங்களில் ஒரு மிகவும் பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டிடமாக இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துடைய பெரிய கோயில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை கடந்து இன்றும் இதை கம்பீரத்தில் நிற்பதற்கு காரணம் அன்றைய தமிழர்களுடைய கட்டிடக்கலையும் அறிவியல் மற்றும் பொறியியலை உலகுக்கு எடுத்துக்காட்டிய வண்ணம் இன்றும் ஒரு சிறப்பான, அழகான தோற்றத்துடன் மிக பிரம்மாண்டமான இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் வருகின்ற ஐப்பசி மாதம், அதாவது நாளை ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் என்ற ஒரு பிரசித்த பெற்ற, உலக பிரசித்த பெற்ற ஒரு புகழ்வாய்ந்த அன்னாபிஷேகமாக நாளை நடைபெற இருக்கிறது. இந்தியா முழுவதும் அனைத்து சிவஸ்தலங்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெற்றாலும் காஞ்சி பெரியவால் துவக்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை தாண்டியும் இந்த அன்னாபிஷேகம் மிகவும் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4000 கிலோ அரிசியை சாதமாக மாக்கி அன்னமாக பாவித்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய இருக்கின்றார்கள். இதில் ஒவ்வொரு வருடமும் ஆண்டாள் வாஸ்து குழுமம், ஆண்டாள் வாஸ்து பக்த பேரவையானது இந்த அன்னாபிஷேகத்தை கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் செய்யுது. உலகெல்லாம் படியளக்கும் ஈசனுக்கு, உலகத்துள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த அன்னாபிஷேகமானது நாளை அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த அன்னத்தை எல்லோரும் ஏற்கும் வகையில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடை செய்து மிக சீரும் சிறப்புமாக இந்த அன்னாபிஷேகத்தை தெய்வீக சக்தி பொருந்திய இறை அன்பர்கள் எல்லோரும் இதை கண்டு கழித்து தங்களுடைய வாழ்க்கையில் அன்னதோஷம், அன்னதுவேஷம் என்பதை நீக்கி எல்லோருக்கும் அன்னமும் அன்னத்தினால் ஏற்படக்கூடிய மிக உயர்ந்த சக்திகளையும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த தெய்வீக கைங்கரியத்தை மிக பிரம்மாண்டமான முறையில் பிரசித்தி பெற்ற, உலக புகழ்பெற்ற இந்த அன்னாபிஷேகத்தை நாளை நாம் தரிசிக்க இருக்கின்றோம். எனவே அனைவருமே இந்த அன்னாபிஷேகத்தை காண கண்கோடி வேண்டும். இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இறையருள் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.